வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஒன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் அக்டோபர் 14th அன்னைக்கு ஒன் ப்ளஸ் 80 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 16th அன்னைக்கு அமேசான் ப்ரைமில் வந்து சேல் வருது. ஒரு அக்ரெசிவான ப்ரைஸில் வந்து ஒன் ப்ளஸ் 80 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் 8ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படி எல்லாம் தகவல் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒன் ப்ளஸ் 8ஓட கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டு ஃபோனில் எது பெஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக் அண்டர் பிராண்ட் வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்பிரிக் பையனா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கூப்பான் கோட் 20 ஆஃப் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ஒன் ப்ளஸ் 80 ஏன் வாங்கணும் அப்படிங்கிற ரீசன் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனோட மேஜர் ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120Hz டிஸ்பிளே. ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 8ல 6.55 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான டிஸ்பிளே, உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 1000 nits வரைக்கும் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி இந்த ஃபோனில் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஃபஸ்ட் டைம் வந்து 65W வாட் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த டெக்னாலஜி வந்து ஓப்போ ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்த டெக்னாலஜி தான். ஸோ அதே டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 80க்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் கொடுத்துருக்க 4500mAh பேட்டரி வந்து நீங்கள் 65W வாட் சார்ஜர் வச்சு வெறும் 40 minutesல சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து ஒன் ப்ளஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 65W வாட் சார்ஜர் வந்து ஒன் ப்ளஸ் பாக்ஸ்லேயே வந்து கொடுக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 65W வாட் சார்ஜர் வந்து ஒன் ப்ளஸ் பாக்ஸ்லேயே வந்து பண்டில் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கு வந்து தனியாகலாம் வந்து எந்த அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. மூணாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ். இந்த ஃபோன் வந்து செம அக்ரெசிவாக வந்து ஒன் ப்ளஸ் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பேஸ் மாடல் 8GB ரேம் மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 43,000க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் 8ஓட 8GB ரேம் மாடல் எடுத்திங்கன்னா 45,000க்கு வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸ் 8ஓட கம்மியாக வந்து இந்த ஃபோன் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்மி ப்ரைஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒன் ப்ளஸ் சில ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த ஃபோனை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமரா. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 48MP குவாட் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சர் பார்த்திங்கன்னா வந்து 48MP சோனி எம்எக்ஸ் 586. இந்த சென்சார் தான் ஒன் ப்ளஸ் 70, ஒன் ப்ளஸ் 8 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஜென்ரேஷனாக இந்த சென்சாருக்கு வந்து எந்த அப்கிரேடுமே வந்து கொடுக்கல. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16MP அல்ட்ரா வைலன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5MP மேக்ரோ அப்புறம் 2MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ சென்சர் இந்த வாட்டி வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. குவாட் கேமரா சிஸ்டம் அப்படின்ற மார்க்கெட் பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு மேக்ரோ சென்சரும் பேக் அண்ட் ஒயிட் சென்சரும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் 8ல என்ன கிடச்சதோ அதே தான் வந்து இந்த ஃபோன்லேயே வந்து கிடைக்க போது. பெருசாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. அடுத்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராசர். இந்த ஃபோனில் வந்து ஒன் ப்ளஸ் 8ல கொடுத்துருக்க அதே ஸ்னாப்ட்ராகன் 862 ப்ராசர் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 862 கொடுத்துருக்க ஒரு பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக மெயின் பிரச்சனை கிடையாது. பட் வந்து டி வெர்ஷனில் நம்ம வந்து ப்ராசரும் வந்து அப்கிரேட் வந்து எதிர்பார்ப்போம். இந்த வெர்ஷனில் வந்து அந்த ப்ராசர் அப்கிரேடும் வந்து கொடுக்கல. நீங்கள் ஒன் ப்ளஸ் 70ல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 862+ ப்ராசர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வெர்ஷனில் வந்து டி வெர்ஷனாக இருந்தாலும் வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 அந்த வெர்ஷனே வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த வாட்டி கொடுக்கல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசைன். ஃபோன் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் வந்து டிசைன் ஹெவியாக வந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. சைனீஸ் கம்பெனிக்கு வந்து காப்பி அடிக்கிறது வந்து புது விஷயம் கிடையாது. பட் ஒன் ப்ளஸ் வந்து ஏன் இப்படி வந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நிறையா காப்பி அடிக்கிறதுன்னு தெரியல. ஆக்ஸ் யூனிவர்ஸ் 11 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெவியாக வந்து ஒன் யூவில் வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து காப்பி பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் நீட்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இது போக பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து IP68 ரேட்டிங் இல்லை, ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இல்லை, ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து இல்லை. IP68 ரேட்டிங் வந்து ஒன் ப்ளஸ் 4ல கொடுக்கணும்னா அது வந்து அக்செப்டபிள், ஏன்னா அது வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். பட் வந்து ஒன் ப்ளஸ் 80ல வந்து கொடுக்காது வந்து கண்டிப்பாக வந்து நாட் அக்செப்டபிள். ஒன் ப்ளஸ் ஒவ்வொரு வாட்டி வந்து ஒரு காரணம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐபி ரேட்டிங் கொடுக்காததுக்கு. ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட் பண்ணுறாங்க. சாம்சங் ஆப்பிளுக்கு வந்து போட்டியாக ரிலீஸ் பண்ணுறோன்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து IP68 ரேட்டிங் இருக்குது, அது மாதிரி வந்து ஆப்பிள் ஃபோன்ஸ்லேயும் வந்து IP68 ரேட்டிங் இருக்குது. அப்போ ஒன் ப்ளஸும் வந்து கண்டிப்பாக அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்து ஆகணும். ஒன் ப்ளஸ் 80 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைனர் அப்கிரேட் தான் சொல்லணும் ஒன் ப்ளஸ் 8 கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணி பார்த்து என்ன ஸ்பெக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒன் ப்ளஸ் 8ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே 6.55 இன்ச் ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து 90Hz ரிஃப்ரெஷில் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 120Hz கொடுத்துருக்காங்க. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 8ல வந்து 3rd AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்தாங்க, இங்கே வந்து ஃப்ளாட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசர் வந்து ரெண்டு ஃபோன்லேருந்து ஸ்னாப்ட்ராகன் 862 ப்ராசர் தான், 5G சப்போர்ட்டும் வந்து இருக்குது. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் 8ல வந்து பார்த்தீங்கன்னா 48MP ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. மெயின் சென்சார் இதே சோனி எம்எக்ஸ் 586 தான். 16MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 2MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன் ப்ளஸ் 8ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே 48MP சோனி எம்எக்ஸ் 586 சென்சர், 16MP அல்ட்ரா வைட் லென்ஸ், பட் வந்து 5MP மேக்ரோ சென்சர், 2MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க.
இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 8ல 4300 மில்லியம் பேட்டரி கொடுத்தாங்க, இங்கே வந்து 4500 மில்லியம் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் 8ல வந்து 30 வாட் வாட் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து 65 வாட் வாட் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இந்த ரெண்டு ஃபோனுக்கு இல்லை மேஜர் டிஃப்ரென்ஸ். ஒன் ப்ளஸ் 8ஓட 6GB ரேம் மாடல் தான் வந்து 40,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க, 8GB ரேம் மாடல் வந்து 45,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே வந்து ஒன் ப்ளஸ் 8ஓட பேஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேம் மாடல் வந்து 40,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோனில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபோன் வேணுங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ்ட் அம்லெட் டிஸ்பிளே வேணுமா இல்லை வந்து ஃப்ளாட் அம்லெட் டிஸ்பிளே வேணுமா அப்படிங்கிற மட்டும் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா ரெண்டு ஃபோன்லேருந்து சாஃப்ட்வேர் வந்து ஆப்ஷன் வைஸ் ஆண்ட்ராய்ட் 11 எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து 90Hz 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 வாட் வாட் சார்ஜிங் டெக்னாலஜி வேணும்னா நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் 8 சூஸ் பண்ணலாம். பட் வந்து அது ஒரு மேஜர் டிசைனிங் ஃபேக்டர் வந்து இருக்காது அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் 8 இல்லை ஒன் ப்ளஸ் 8 எது வாங்குங்க உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஃபோன் வாங்குறதுக்கான அமேசான் லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் பை பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிக்கிறது மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக் பேனர் வந்து ஸ்பான்சராக இருக்குது. ஸ்பிரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து மேக் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்பிரிக் டெம்பர் கிளாஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இல்லை ஸ்பிரிக் ஸ்டோரில் வந்து பை பண்ண முடியும். ஸ்பிரிக்கோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஐஓஎஸ் ஆப் வந்து கூடி சீக்கிரம் வரப்போகுது. எல்லா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டு கழித்தாண்டுக்கும் நன்றி. இந்த நாள் இனாலய மேட்டும் மீண்டும் விளையாடுபவர்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.